நேயர்களே, வெல்கம் பேக் டு திரைத்தமிழ். இந்த வீடியோவில் 2023 மோஸ்ட் அவைட்டிங் ஃபிலிம், இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும், இந்த படம் எப்போ வெளியில் வரும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கிற படத்தோட லிஸ்ட்டை தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாங்கள் முதல்ல வச்சுருக்க படம் வந்து லியோ. ஏன்னா இந்த படத்தோட அறிவிப்பு வந்த அன்னைக்கு இணையதளம் வந்து இன்ன வரைக்கும் அதிர் அதுன்னு அதிரிட்டு இருக்குது ஒவ்வொரு அப்டேட்டும். அந்த அளவுக்கு அந்த ப்ரொமோ வீடியோ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். இந்த காம்பினேஷனில் உருவான படம் மாஸ்டரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அவரோட டைரக்டரோட கடைசி படம் விக்ரமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதனாலேயே எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது தொடர்ந்து இந்த படத்தோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் தத்து, மிஸ்கின், ஜிவிஎம், த்ரிஷா அப்படின்னு ஒரு பெரிய லெவல் ஆர்டிஸ்ட்டை வச்சுருக்கிறதுனால அதுலேயும் மோஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம மக்களுக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 19 வந்து 2023 வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயே மக்கள் வந்து அந்த அக்டோபர் 19 எதிர்நோக்கி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி வரும், இது வந்து லோகேஷ் யூனிவர்ஸில் வருமா அப்படிங்கிற ஒரு டாக்கையும் அவங்களே உருவாக்கிக்கிட்டு இந்தான் கதை அப்படின்னு பல கதைகளை உருவாக்கி இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து அதிகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் 2. பொன்னியின் செல்வன் 1 வந்து படைத்த ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை, மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பு தான் பொன்னியின் செல்வன் 2 வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மல்டிஸ்டாராக வந்து காஸ்டிங்காக உருவாகியிருக்கு. ஒரு நாவலை தழுவின படம், புக்கில் படித்ததை திரையில் கொண்டு வந்து மணிரத்னம் வந்து அழகாக காட்டியிருக்காரு, அது அப்படியே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பேச்சாக இருக்குது. இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்காகவே அந்த படம் சூப்பர் 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 டூப்பர் ஹிட் ஆச்சு பார்ட் 1. அதனாலேயே இரண்டாவது பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இதோட பாடல் ரிலீஸ் வந்து சீக்கிரமாக நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் வந்து ஏப்ரல் 28 வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2. தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிக காலம் எடுக்கிற படம் அப்படின்னு சொன்னால் இந்த படமாக தான் சொல்ல முடியும். இந்தியன் 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நேஷனல் அவார்டு அப்படின்னு பல அவார்டுகளை வாங்கி கொடுத்தது. அதை தொடர்ந்து இந்தியன் 2 வந்து நம்ம சங்கர் வந்து எடுத்திருக்காரு, எடுக்க ஆரம்பித்தார். அது பல பிரச்சனைகளால் தள்ளி போயிட்டு இப்போ வந்து ஷூட்டிங் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து சீக்கிரமாக முடித்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படமும் வந்து ஒரு சமூக கருத்தை வச்சு எடுக்கிறதுனால கமலஹாசனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான படம். இந்த படத்தில் சித்தார்த் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அனிருத் வந்து இந்த படத்துக்கு முதல் முறையாக நம்ம சங்கருக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வால், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. இந்த படத்துக்கும் வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கடைசி படம் அண்ணாத்த வந்து சரியாக போகாததுனால அவர் ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் இருக்கிறார். சூப்பர் ஸ்டாருக்கே இந்த நிலைமை தான். அதை தொடர்ந்து டைரக்டர் நெல்சனும் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்டில் வந்து ஒரு தோல்வியை கொடுத்துட்டாரு, சரியாக போகலை. அதனால் அவரோட திறமையும் அவர் இந்த படத்தில் நிரூபிச்சு ஆக வேணும். இந்த படத்தில் வந்து ஜெயிலராக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சிவராஜ் குமார் இவங்க அப்படின்னு பெரிய பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. இந்த படத்துக்கும் நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தாகணும்னு ஹீரோவும் டைரக்டரும் பெரிய எஃபர்ட் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் வந்து ஜெயிலர் படம் வந்து என்னதான் இந்த படத்தில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த படம் வந்து சம்மரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவே இல்லை. அது தொடர்ந்து மாவீரன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மொடோனி அஸ்வின் அப்படிங்கிற ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மண்டேலா படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. எஸ்கே வந்து ஒரு வேறு பரிமாணத்தில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் சாமிங் பாயாக அவர் கலாச்சிட்டு இருக்கிற பையனாக இருந்த நம்ம எஸ்கேவை வந்து வேறு விதமாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு படம் அப்படி தான் மாவீரன் சொல்லியிருக்காங்க. சங்கரோட பொண்ணு அதித்தி வந்து இதில் ஹீரோயினாக பண்ணுறாங்க. புதுமுக மியூசிக் டைரக்டர் வந்து இதில் வந்து மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இடையில வந்து சில பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு ரெஜாயின் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தங்கலான். இந்த படத்தோட டைரக்டர் வந்து கொடுத்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் பா ரஞ்சித்தோட கடைசி படம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் வச்சு ஆரியா வச்சு எடுத்திருந்தார். அந்த படம் வந்து பிளாக்பஸ்டர் ஹிட்டு. அதை தொடர்ந்து எடுக்கிற படம் தான் தங்கலான். சமீப காலமாக நம்ம விக்ரமுக்கு வந்த படங்கள் எதுவுமே வந்து சரியாக போகலை. அவருக்கும் ஒரு வெற்றி தேவைப்படுது. அதனால் பா ரஞ்சித்தோடு இணைஞ்சு இந்த படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அவரோட நடிப்புக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
அவரோட அர்ப்பணிப்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுலேயும் இணையதளத்தில் வர ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அவரோட கெட்டப் எல்லாமே வேறு விதமாக இருக்குது. இந்த படம் சூப்பராக வரும் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து பூ பார்வதி வந்து பேரா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு முதல் முறையாக ஜிவி பிரகாஷ் வந்து பா ரஞ்சித்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. இந்த கூட்டணிக்காகவே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து தான் நாங்கள் வச்சுருக்க படம் மாமன்னன். இந்த மாமன்னன் படத்துக்கு வந்து நம்ம ஏஆர் ரகுமான் முதல் முறையாக மாரி செல்வராஜோட மியூசிக் கூட்டணி அமையுது. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறப்பயே உதயநிதி சொன்னார், இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நிறையா படங்கள் அவர் நடிச்சிட்டாரு. ஆனால் அமைச்சரானதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இல்லை இதான் என்னோட கடைசி படமாக இருக்கும், என்னோடய அரசியல் வாழ்க்கையில் ஒரு போகிறதுக்கு ஒரு பெரிய மைல்கல்லான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமூக ஒரு பிரச்சனையை எடுத்து மாரி செல்வராஜ் வழக்கமான அந்த கதை கான்செப்டை வச்சுக்கிட்டு திரைக்கதை அமைச்சு படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. மெயினாக வந்து இது சேலம் பகுதியில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு உதயநிதி வந்து ரொம்ப நம்புறாரு. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து அவருக்கு பேரா நடிச்சிட்டு இருக்காங்க. பகத் ஃபாசில் வந்து மெயின் ரோலில் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த படமாக நாங்கள் வச்சுருக்கிறது வந்து AK-62. ஏன்னா துணிவு வந்து அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கு. அடுத்த படம் வந்து உடனே நான் கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப லேட் பண்ணுறேன் லேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அஜித் குமாருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகியும் படம் வர மாட்டேங்குது அப்படின்னு ரசிகர் மத்தியில் ஒரு விரக்தி இருக்கிறதுனால நான் உடனே படம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அஜித் வந்திருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படம் வந்து விக்னேஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க, அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மகிழ் திருமேனி வந்து இந்த படத்தை இயக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, ஆனால் சீக்கிரமாக அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச்சில் ஆரம்பித்து அடுத்த 120 நாளில் முடிச்சுட்டு தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஜித் ரசிகர் மத்தியில் இந்த படம் வந்து ரொம்ப வெயிட்டிங்கான படம், இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் எடுத்திருக்க படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற விடுதலை. இந்த படத்தில் வந்து சூரி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. விஜய் சேதுபதி, பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க எல்லாமே லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. சூரி வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வெற்றிமாறன் படம்னாவே ஒரு அவார்டு வந்து பார்சல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாயின் மூவிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 31 மார்ச் வந்து 2023 வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட விசாரணை படத்தை மாதிரியே இந்த படமும் வந்து ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விடுதலை படமும் அதே போல தான் இருக்கும். ஒரு பல எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கிறதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த படம் ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. முதல் பார்ட் வந்து மார்ச் 31 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக நாங்கள் எடுத்திருக்க படம் ஜிகிருதண்டா XX. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது முதல் பாட்டை இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜா தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட் SJ சூர்யா வந்து இருக்கிறாரு. லாகவர ஆரன்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். இந்த ஜிகிர்தண்டா ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பாபி சிங்கோவுக்கு வந்து சிறந்த வில்லனுக்கான அவார்டு வந்து வாங்கி கொடுத்தது, அது நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அதே போல் இந்த படமும் ஏதாவது ஒரு அவார்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சமீபத்தில் வந்த கார்த்திக் சுப்பராஜோட படங்கள் எதுவும் சரியாக போகலை. அதனால் இந்த படம் அவர் ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் வந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் ஆகணும். அதுக்காகவே எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து அந்த லிஸ்ட்டில் நாங்கள் கடைசியாக வச்சுருக்க படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை இயக்கிருக்கிறது வந்து அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. தனுஷோட படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா அருள் மோகன் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆர்மி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்காரு, ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து எப்படி அவர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சமீபத்தில் வந்த தனுஷோட படங்கள் எதுவும் சரியாக போகலை, அதனால் இந்த படத்தை அவர் ரொம்பவும் நம்பி இருக்கிறாரு. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே அவரோட ரசிகர்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 11 படம் நாங்கள் இதில் ரிஸ்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஏதாவது விட்டுருக்கோம் எந்த படத்தை விட்டுருக்கோம், ரொம்ப அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க படத்தை எந்த படத்தை நாங்கள் இதில் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.